ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு இன்ட்ராக்ஷனில், ஒன்று ரெண்டு கான்வர்சேஷனில் வந்து ஓ இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஏன் நம்மளை கூட நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம கூட சில பேர் ஜட்ஜ் பண்ணியிருப்போம். அது வந்து ஜட்ஜ் பண்ண முடியாமல் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், பிகாஸ் நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஐ மீன் அவாய்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புக்கில் படித்தேன். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு படம் பார்க்குறோம், அதில் இருக்க ஒன்று ரெண்டு சீனை மட்டும் பார்த்துட்டு ஓ இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணால் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். ஜஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு சீனை வச்சு எப்படி ஒரு மூவியை ஜட்ஜ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு கான்வர்சேஷன் வச்சு, ஒன்று ரெண்டு சுச்சுவேஷன் வச்சு, இல்லை ஃபியூ சுச்சுவேஷன்ஸ் வச்சு ஒரு பர்சனை நம்ம மொத்தமாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து அவங்க என்ன அண்டர்கோ பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டோன்ட் ஜட்ஜ் எனிபடி. ஐ தாட் ஆஃப் ஷேரிங் திஸ் மெசேஜ். தேங்க்யூ.